எஸ் டைக்கு பாய் சொல்லுங்க. விஐபி ஹேர் கலர் ஷாம்பூக்கு மாறுங்க. தமிழ்நாட்டில் மின்வெட்டு பிரச்சனை அதிகரித்திருப்பதாக முணுமுணுக்க தொடங்கி இருக்கிறார்கள் தமிழக மக்கள். கோடை காலத்தில் மின்வெட்டு ஏற்படும் என்ற பேச்சுக்கே இடமில்லை. சீரான மின் விநியோகத்திற்கான அத்தனை ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி கூறி ஒரு வாரம் கூட ஆகவில்லை. அதற்குள்ளாக மின்வெட்டு பிரச்சனை தலைதூக்கி இருப்பதாக ஏகப்பட்ட புகார்கள் எழுகின்றன. இதுகுறித்து விளக்கம் அளித்திருக்கும் அமைச்சர் செந்தில் பாலாஜி, மத்திய தொகுப்பில் இருந்து தென் மாநிலங்களுக்கு வழங்கப்படும் மின்சாரம் சுமார் 750 மெகாவாட் திடீரென்று தடைபட்டது. இதன் காரணமாக சில இடங்களில் ஏற்பட்ட மின் பற்றாக்குறையை சமாளிக்க நமது வாரியத்தின் உற்பத்தி திறனை உடனடியாக அதிகரித்தும் தனியாரிடமிருந்து கொள்முதல் செய்யவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இதனால் நகர்ப்புறங்களில் உடனடியாக நிலைமை சரி செய்யப்பட்டது. ஊரக பகுதிகளிலும் அடுத்த 15 நிமிடங்களில் சரி செய்யப்படும் என்று விளக்கம் அளித்திருந்தார் அமைச்சர் செந்தில் பாலாஜி. ஆனால் பிற்பகலில் நிலக்கரி பற்றாக்குறை காரணமாக தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் 3 அலகுகளில் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டிருக்கிறது. 210 மெகாவாட் திறன் கொண்ட 5 பிரிவுகள் கொண்ட இதன் மூலம் 1050 மெகாவாட் மின் உற்பத்தி செய்ய முடியும் என்ற நிலையில் 630 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. அதோடு நாட்டில் உள்ள 100 மேற்பட்ட அனல் மின் நிலையங்களுக்கு தேவையான நிலக்கரியின் கையிருப்பு மிக குறைவாகவே இருப்பதால் மகாராஷ்டிரம், குஜராத் உட்பட 12 மாநிலங்கள் இருளில் மூழ்கும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக வரும் காலங்களில் மின்வெட்டு கடுமையாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றன என்பது தெளிவாகிறது. மின்சார வாரியத்தின் தகவல் படி மரபு சார்ந்த எரிசக்தி ஆதாரங்களின் மின் நிறுவுத்திறன் 18732.78 மெகாவாட் ஆகும். மரபு சாரா எரிசக்தி ஆதாரத்தின் மூலம் உள்ள மின் நிறுவுத்திறன் 10479.61 மெகாவாட். 31/3/2017 அன்று நிலவரப்படி தமிழ்நாட்டில் மின் பயனீட்டாளர்களின் எண்ணிக்கை 279.27 லட்சமாக இருக்கிறது. ஆனால் தற்போதைய சூழலுக்கு மின் பற்றாக்குறை ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகி இருக்கின்றன. அதோடு கோடைக்காலம் தொடங்கியிருப்பதால் தமிழ்நாட்டில் மின் தேவை இன்னும் அதிகமாகி இருக்கிறது. ஜனவரியில் ஒரு நாளைக்கு 300 மில்லியன் யூனிட்டுகள் மின்சாரம் தேவை என்ற நிலையில் இது ஏப்ரல் மாதத்தில் 390 மில்லியன் யூனிட்டுகளாக அதிகரிக்கும் என்று கூறப்பட்டது. கடந்த ஆண்டு ஏப்ரலில் அதிகபட்ச மின் தேவை 16845.5 மெகாவாட் வரை சென்ற நிலையில் இந்த ஆண்டு தேவையை பூர்த்தி செய்ய 17000 மெகாவாட்டுக்கும் அதிகமாக மின் தேவை ஏற்படும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அளவிற்கு மின் தேவை உருவாவது இதுவே முதல் முறை என்றும் கூறுகின்றனர் அதிகாரிகள். 17000 மெகாவாட்டுக்கும் அதிகமான மின்சாரத்தை மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களே உபயோகிக்கின்றன. தமிழ்நாட்டில் புதிய தொழில்கள் தொடங்குவதற்கான வேலைகள் மும்முரமாக இருக்கும் நிலையில் அதற்கு தேவையான மின்சாரத்தை அளிக்க வேண்டிய தேவையும் அரசுக்கு இருக்கிறது. திமுக அரசு வந்தாலே மின்வெட்டு பிரச்சனையும் இருக்கும் என்ற கருத்து பொதுமக்கள் மத்தியில் பரவலாக இருக்கிறது என்று கூறுகின்றனர் விமர்சகர்கள். அதற்கு காரணமும் இல்லாமல் இல்லை. கடந்த 2006-2011 திமுக ஆட்சியில் சுமார் 8 மணி நேரம் மின்வெட்டு இருந்தது. மின்சாரத்துறை அமைச்சரை மின்வெட்டு வீராசாமி என்றே எதிர்கட்சிகள் கூறும் அளவிற்கு நிலைமை இருந்தது. தொடர் மின்வெட்டு காரணமாக பல சிறு தொழிற்சாலைகள் மூடப்பட்டன. இதனால் வேலை இழப்பும் ஏற்பட்டது. பெரிய தொழிற்சாலைகளுக்கு மின்சாரம் வழங்கியதால் வீடுகளுக்கு விநியோகிக்கப்பட்ட மின்சாரம் குறைக்கப்பட்டது. அதன் விளைவுதான் அறிவிக்கப்பட்ட நேரத்தை தாண்டிய மின்வெட்டு. 2011 நடைபெற்ற தேர்தலில் மின்வெட்டு பிரச்சனைதான் பிரதானமாக பங்காற்றியது. 2006 திமுக ஆட்சி அமைந்த பிறகு 5 ஆண்டுகளில் 573,765.94 லட்சம் ரூபாய் முதலீடுகள் அதிகரித்து 2010 டிசம்பரில் 765,557.92 லட்சம் ரூபாய் என 4 மடங்கு முதலீடுகள் அதிகரித்தது. இதன் மூலம் தமிழக தொழில் வளர்ச்சியில் ஒரு அமைதி புரட்சியே ஏற்பட்டது. திமுக ஆட்சி காலத்தில் புதிய தொழிற்சாலைகள் அதிகம் தொடங்கப்பட்டன. இந்த தொழிற்சாலைகளுக்கு தேவையான மின்சாரத்தை வழங்கியதால் தமிழகத்தில் மின் பற்றாக்குறையும் ஏற்பட்டது. 2006 திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அதிக தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டில் தொடங்காமல் இருந்திருந்தால் மின் கட்டுப்பாட்டு முறை வந்திருக்காதுதான். அதற்காக தொழில் வளர்ச்சியை ஊக்குவிக்காமல் ஒரு அரசு இருக்க முடியுமா என்று கேள்வி எழுப்பியிருந்தார் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி. 2001-2006 வரையிலான அதிமுக ஆட்சியில் புதிதாக மின் திட்டங்கள் எதுவும் புதிதாக தொடங்கப்படவில்லை. அதன் பலனை நாங்கள் அனுபவிக்கிறோம். எங்களுடைய ஆட்சியில் புதிய மின் திட்டங்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் பலனை அதிமுகவினர் அனுபவிக்கிறார்கள் என்று கூறியிருந்தார். அதிமுக ஆட்சிக்கு வந்தால் மின்வெட்டு பிரச்சனை சரி செய்யப்படும் என்று பிரச்சாரம் செய்தார் ஜெயலலிதா. ஆனாலும் மின்வெட்டு பிரச்சனை உச்சத்திற்கு சென்றது. 2012 ஒரு நாளைக்கு 14 மணி நேரத்திற்கும் மேலாக மின்வெட்டு இருந்தது. இதனால் பொதுமக்கள் மற்றும் தொழில்துறையினர் போராட்டத்தில் கூட குதித்தனர். திமுக ஆட்சியின் போது
சென்னை தவிர்த்த மற்ற மாவட்டங்களில் மின்வெட்டு இருந்தது. ஆனால் அதிமுக ஆட்சியிலோ சென்னையிலும் கூட 2 மணி நேரத்திற்கும் மேலாக மின்வெட்டு செய்யும் சூழல் உருவானது. அதன் பிறகு தனியாரிடம் அதிக விலைக்கு மின்சாரம் கொள்முதல் செய்ய ஆரம்பித்தவுடன் மின்சார பிரச்சனை ஓரளவுக்கு சரியானது. ஆனால் மின் கட்டணமோ உயர்ந்தது. ஒரு யூனிட் மின்சாரம் 5 ரூபாய் முதல் 7 ரூபாய் வரை விலை கொடுத்து தனியாரிடம் மின்சாரத்தை கொள்முதல் செய்ததால் மின்சார வாரியத்தின் ஒட்டுமொத்த கடன் கடந்த ஆண்டு அக்டோபர் நிலவரப்படி 1.59 லட்சம் கோடி ரூபாயாக இருந்தது. இதற்கான முக்கிய காரணம் தமிழ்நாடு மின் வாரியத்திற்கு கடந்த 15 ஆண்டுகளாக மிக அதிக விலை கொடுத்து தனியாரிடமிருந்து மின்சாரம் வாங்கப்பட்டதும் அதற்கு வசதியாக தமிழ்நாட்டில் அனல் மின்சார திட்டங்கள் செயல்படுத்தப்படாமல் முடக்கி வைக்கப்பட்டிருப்பதும் தான். இதை எவரும் மறுக்கவே முடியாது என்று குற்றஞ்சாட்டியிருந்தார் பாமக நிறுவனர் ராமதாஸ். எனினும் கடந்த சில ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் மின்வெட்டு என்ற பிரச்சனையே இல்லாமல் தான் இருந்தது. இதை தங்களது பெருமையாகவும் கூறிக்கொண்டது அதிமுக அரசு. திமுக வந்தால் மின்வெட்டு பிரச்சனை உண்டாகும் என்று தேர்தல் பிரச்சாரங்களில் அதிமுகவினர் தொடர்ந்து கூறி வந்தனர். அதை போலவே இப்போது மின்வெட்டு பிரச்சனை தலைதூக்க ஆரம்பித்திருக்கிறது. திமுகவையும் மின்வெட்டையும் பிரிக்க முடியாது என்று விமர்சிக்கின்றனர் எதிர்கட்சிகள். தற்போதைய மின் பற்றாக்குறைக்கும் கடந்த காலங்களில் மின் உற்பத்திக்கான திட்டங்கள் எதுவும் அதிமுகவால் தொடங்கப்படவில்லை. ஆனால் மின் தேவை அதிகரித்திருக்கிறது. புதிய திட்டங்களுக்கான வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. பற்றாக்குறையான மின்சாரம் வாங்க தனியாரிடமிருந்து வாங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. விரைவில் நிலைமை சரியாகும் என்று மின்வெட்டுக்கு விளக்கம் அளிக்கிறது அரசு. வாழ்க்கை ஒரு வட்டம்தா என்று கில்லி படத்தில் விஜய் சொல்வார். அதே போல மீண்டும் ஏற்கனவே நின்ற அதே இடத்தில் வந்து நிற்கிறது திமுக அரசு. தனியாரிடம் வாங்கும் மின்சாரத்திற்கான சுமையை மக்கள் தலையில் சுமத்தி ஷாக் கொடுக்காமல் இருந்தால் விடியல் தான். எஸ் டைக்கு பாய் சொல்லுங்க. VIP ஹேர் கலர் ஷாம்புக்கு மாறுங்க.